கறி குழம்பு தான் வச்சிருக்கீங்களா? வாடா வாடா வாடா. எத்தனை டப்பாடா எடுத்து வந்தேன் போட வந்துருக்கு பாரு. உங்களுக்கு சிறந்துதான் இது. சிக்கிதரே வந்துட்டியா? கட்டணும் சிக்கிதரே. இப்பதான் வந்தியா? ஆமா. நீ என்ன பையன் தெரியுமா? இருக்கு மயக்கத்துல அவசரத்துல எடுப்பாங்க. சரி சரி இருக்கட்டும். அஞ்சு இட்லி கூட பத்தாது. எங்க வீட்டு இருபது இட்லி இஞ்சி கூட வாடையா இருக்கு. ஒரு தெருவு தாண்டி வந்துட்டேன். உங்க வீட்டுல அங்க இருந்து இந்த முனை கிளினிக் வந்தியா? மயக்கத்திலேயே பைக்ல வந்தியா? இல்லப்பா நடந்தே வந்தேன். என்ன செய்ய? நடந்தே நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அங்கேயே பாத்துக்கலாமே. வந்தது வந்துட்டோம். அப்படியே வந்து உன்னை பாத்துட்டு போய் செய்ய முடியுமா சொல்லு. என்ன சொல்லிட்டு டாக்டர் கிட்டே ஊசி தான் இன்னைக்கு இல்ல. அவ என்ன சொன்னா இருக்கட்டும். நாளைக்கு வாங்கிடலாம். இப்படி ரெகுலரா போப்பறப்பட ஊசி வேணாம். நீ உசார அங்க காசி கட்டறானு ஊசி போடலாம். இப்ப ஊசி போட்டு அங்கே மறுபடியும் மயக்கம் வந்து விழுந்துட்டா சும்மா என் வீட்டுக்காரர் இப்படிங்க பொத்து பொத்து விழுந்துடுறாரு. இத வேற நான் ஊசியை பத்தி அந்த அறிக்கையில கிடக்கவா அவட வந்துட்டேன். சரி என்ன மாதிரி ஏற்றுக்கணும். அப்படி ஒரு வாசனையா இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல தான். எங்க வீட்டுல இல்ல. அவங்க எனக்கு அம்மா செய்ய மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து புரிஞ்சு சொல்லி கல்யாணம் வந்தாங்க. நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். நாலு இட்லி கோல் கறி பண்ணி ரெண்டு இட்லியும் சுடல. மாவு இல்லை. நீ தரக்கு கரண்ட் இல்லைல்ல. கிரைண்டர் இருக்கு. சோறு ஆக்கிருப்பாங்கல்ல. சோறு இனிமேல் ஆக்கலாமா வேணாமா? டிஃபன் வெளியே வாங்கிடலாம் பார்த்தேன். அப்படி சொல்லு. நாளைக்கு ரெண்டு இட்லி தான் சொல்லியிருக்கோம். எனக்கு ரெண்டு சேர்த்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பிட்டீங்க? மத்தியானம் வந்து மட்டன் குழம்பு. இதெல்லாம் மட்டன் குழம்பு காலி சொன்னேன். அந்த மனசை கிட்ட போய் அப்போ கொஞ்சம் உடம்பாயிடும். நான் தொடர்ந்து சொன்னேன் எனக்கு தலைவலி. நான் படுக்க பாருங்க. படுத்துட்டேன் மத்தியானம் நானும் வாங்கிட்டு நான் போறேன். மாத்திரை வேற
வேலையை முடி போ கிளம்பு. பை ரொம்ப பழைய பை போலியா? பழைய பையன் விடப்பட்டப்பா சின்னதா இருக்குது, அந்த காலையில இருக்கிற நீ வேற போயிட்டு.